Hello viewers, welcome back to our channel. In this video, we will see what government job is. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுகாதாரத்துறையில் அதாவது நேஷனல் ஹெல்த் மிஷன் சொல்லுவாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா தமிழில் சுகாதாரத்துறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ தமிழ்நாடு இருக்கக்கூடிய சுகாதாரத்துறையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலையப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பார்த்தா அந்த வீடியோ நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து பார்க்க போகிறோம். இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதுவுமே வந்து கிடையாது, ஓகேவா? ஸோ ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் போஸ்ட் மூலமாக மட்டும்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மும் சரி நீங்கள் வந்து நீங்கள் அனுப்ப போகிறீங்க. அது மட்டும் இதுக்கு வந்து எந்தவித எக்ஸாமினேஷனும் தேவையில்லை அப்படின்றதும் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு எந்தவித அப்ளிகேஷன் ஃபீஸோ இல்லை வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸோ ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோ ஸோ எந்த ஃபீஸுமே வந்து வேணாம். ஸோ எக்ஸாமினேஷனும் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் எந்தவித கட்டணமும் கிடையாது அப்படின்னு சொல்லியும் டீட்டெயிலாக வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க. அதையும் நம்ம நோட்டிஃபிகேஷனில் வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இதோட சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 15,000 ஸ்டார்ட் ஆகி 18,000 வரைக்கும் மாத சம்பளம் கிடைப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இதோட செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நேர்காணலில் தான் உங்களுக்கு வந்து அனுப்ப போகிறாங்க, ஓகேவா? ஒன்ஸ் உங்களோட அப்ளிகேஷன்லாம் நீங்கள் ஷேர் பண்ணதுக்கப்புறம் அதில் யாராவது செலக்டடோ அவங்களுக்குலாம் பார்த்து திரும்ப ரிப்ளை அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து அனுப்புவாங்க, ஓகேவா? நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த இதுக்கு வந்து நீங்கள் நேர்காணல் வந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்றது வந்து ரிப்ளை வந்து வரும். ஸோ யாராருக்கெல்லாம் வந்து ரிப்ளை வரும், அதாவது நீங்கள் இதுக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா யாராருக்கெல்லாம் வந்து வருதோ ஸோ அவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா போய் ஈஸியாகவே அட்டன் பண்ணி உங்களால் வந்து செலக்ட் ஆக முடியும். ஏன்னா அதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்ச தகுதியை தான் கேட்டிருக்காங்க அப்படின்னால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? ஸோ நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எடுத்து பிரிண்ட் அவுட்லாம் எடுத்து நீங்கள் அனுப்பிச்சிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க அப்ளிகேஷன் ஃபார்மு அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே இதாக தான் பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொடுத்துருக்காங்க, ஒரே PDF-ல தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு PDF-ம் சேர்த்து ஒரே லிங்காக பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட் நம்ம சொல்லியிருக்க ஜாப் பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், நீங்கள் படித்து பார்க்கலாம் தான் படித்து பார்க்கலாம். அப்படி இல்லைனா அந்த மாதிரி கீழே ஸ்கால் பண்ணி லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா உங்கள் வேலையப்பு விண்ணப்பம் பதிவிறக்கம் செய்ய 40 வினாடிகள் காத்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜுக்கு மேலே 40 செகண்ட்ஸ் மட்டும் நம்பரோடும் ஜஸ்ட்டு நீங்கள் இந்த இடத்துல ஒரு 40 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா போதும். இந்த 40 செகண்ட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் இதே இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ப்ளீஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இந்த 40 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து எனேபிள் ஆகும், ஓகேவா? ஸோ டவுன்லோட் ப்ளீஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அதே நேரத்தில் உங்களுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ரெண்டுமே பார்த்திங்கன்னா நீங்கள் 40 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இந்த இடத்துல நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அஃபிஷியல் வெப்சைட் இருந்தால் தான் நீங்கள் சொல்லியிருக்க நோட்டிஃபிகேஷன்லாம் உண்மையாக ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து கேட்பீங்க இல்லையா? ஸோ அதற்காக தான் பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியலாக கவர்மெண்ட்லேருந்தே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க தெரியுமா, கவர்மெண்ட் வெப்சைட். அதோட லிங்க் பார்த்திங்கன்னா நான் மேலே கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து இப்போ நான் காட்டிக்கிட்டு இருக்க இந்த நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கவர்மெண்ட்லேயே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதை பார்த்தா தான் உங்களுக்கு நம்பிக்கையே வரும், அதனால தான் சொல்கிறேன். ஸோ கவர்மெண்ட்டோட வெப்சைட்டோட லிங்க் பார்த்திங்க அப்படின்னா நான் மேலே வந்து கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் நம்ம கொடுத்துருக்க அதே அப்ளிகேஷன் தான் அங்கேயும் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதையும் ஒன் டைம் செக் பண்ணிவிட்டு உண்மையாக போயா அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி 40 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி இந்த இடத்துல டவுன்லோட் ப்ளீஸ் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணி உங்களுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அதே நேரத்தில் அஃபிஷியல் அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அண்ட் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்பும்போது சில முக்கியமான டீட்டெயில்ஸ்லாம் வச்சு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களோட 2 recent பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபி, ஓகேவா? கலர் ஃபோட்டோ பிளாக் அண்ட் ஒயிட் கிடையாது, 2 கலர் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட சேர்த்து. அது மட்டும் இல்லாமல் உங்களோட 10th 12th அப்புறம் உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் இது மூணுமே பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து 10th 12th சேமாக இருக்கணும். சில பேருக்கு 10th டேட் ஆஃப் பர்த் இருக்கும், 12th டேட் ஆஃப் பர்த் இருக்கும். டேட் ஆஃப் பர்த்தில் வந்து அந்த உங்களோட ஏஜ் சர்டிஃபிகேட் இருக்குல்லே அதில் வந்து ஒன்று இருக்கும். ஸோ அது இல்லாமல் மூணுலேயுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலான ஏஜ் இருக்கக்கூடிய ஈக்குவலான சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி தான் அனுப்ப போகிறீங்க, ஓகேவா? அடுத்து உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்புறம் உங்களோட மார்க் ஷீட் ரெண்டுமே ஜெராக்ஸ் காப்பி வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். நீங்கள் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டோட அந்த அப்ளிகேஷனோட அந்த டீட்டெயில் இருக்கும் தெரியுமா, அந்த டீட்டெயிலோட ஜெராக்ஸ் காப்பி. அப்புறம் நீங்கள் வந்து தமிழில் தான் நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க, அதாவது 10ஆம் வகுப்பும் சரி 12ஆம் வகுப்பும் சரி நீங்கள் தமிழில் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதோட எவிடன்ஸ்க்கான சர்டிஃபிகேட்டும் வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஒன்றும் உங்கள் மார்க் ஷீட் தான் வந்து கேட்குறாங்க, ஓகேவா? ஸோ 10th வைக்கலாம், அப்படி இல்லைனா 12th வைக்கலாம், ரெண்டில் ஏதாவது ஒன்று வச்சாலே போதும், ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களோட நேட்டிவிட்டியோட சர்டிஃபிகேட்டு, உங்களோட வருமான வரி சான்றிதழ், அதுக்கப்புறம் உங்களோட ஓட்டர் ஐடி, அப்புறம் பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி கார்ப்பரேஷன் இல்லைனா டேக்ஸ் ரிசிப்ட் இருந்துச்சுன்னா அதுவும் நீங்கள் வச்சு நீங்கள் அனுப்பலாம். அப்படின்னா ஆதார் கார்டு அண்ட் ரேஷன் கார்டு. ஸோ இந்த டீட்டெயில்ஸும் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ரெசிடென்சி அவங்களோட இருப்பிட சான்றிதழ்க்கு வந்து இதில் வந்து 4 வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்கும். ஸோ 4 நீங்கள் எதுவுமே நீங்கள் வச்சு அனுப்பலாம், ஓகேவா? இன்கேஸ் நீங்கள் வந்து குரூப் ஏ அது குரூப் இல்லை வந்து ஆல்ரெடி நீங்கள் ஒர்க்கிங் பண்ணியிருக்கீங்க இல்லை வந்து 3 மந்த்து ஏதாவது நீங்கள் அதாவது ஒர்க் பண்ணி உங்களுக்கு எதுவும் பிரச்சனை ஆகிருக்கு அப்படின்னா குரூப் ஏ குரூப் ஏ ஒர்க்கிங் ரிலேட்டட் இருக்கும்ல, ஸோ அதில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஒர்க் பண்ணி எதுவும் அதில் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியாது. அப்ளை பண்ணி ஒர்க் பண்ணி இருக்கீங்க அப்படின்னா, ஓகேவா?
உங்களுக்கு எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் கூட நீங்கள் அதையும் வந்து மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதில் சொல்லிக்கிற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்து கம்பல்சரி வந்து வச்சு அனுப்புகிற மாதிரி பாருங்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது உங்கள்கிட்ட இல்லாட்டி கூட முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இந்த நாலு கொடுத்துருக்காங்களே, ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, பஞ்சாயத்து ஆஃபீஸர் கொடுத்துருக்காங்களே, இதில் ஏதாவது ஒரு ப்ரூஃபும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மேலே சொல்லியிருக்க இந்த அஞ்சு டாக்குமெண்டேஷனும் வந்து கம்பல்சரி ஜெராக்ஸ் காப்பி தான் நீங்கள் அனுப்ப போகிறீங்க. ஸோ கம்பல்சரி இது ஐந்தையும் இதில் இருக்க ஏதாவது ஒன்றும் மறக்காமல் வச்சா அனுப்புங்க. இதுதான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இதுதான், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குல்லையே, அதை லிங்கை கிளிக் பண்ணி 40 seconds வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த டவுன்லோட் ப்ளீஸ் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதிலே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நேஷனல் ஹெல்த் மிஷன்லேருந்து தான் பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷனும் வந்து வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன ஜாப் இருக்குது அப்படின்றது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். சொல்லும்போது அந்த ஜாப்போட நேம் வந்து இந்த இடத்துல வந்து எழுதிக்கோங்க. ஸோ என்னென்ன ஜாப் இருக்கோ அல்ல உங்களுக்கு எந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கோ அந்த ஜாப்போட நேம் எழுதிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போலயே பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாக அப்ளை பண்ணுவோம்ல, உங்களோட பேர், உங்களோட ஃபாதர்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ், ஆதார் கார்டு, ஃபோன் நம்பர், ஸோ இந்த மாதிரி முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா ஒன்று கூட பாக்ஸை மிக்ஸ் பண்ணிடாமல் எல்லா பாக்ஸ்லையும் வந்து கிளியராக வந்து எழுதிக்கோங்க. நல்லா தெளிவாகவே வந்து எழுதிக்கோங்க. ஓகேவா? கடைசியாக உங்களோட இடம், அதுக்கப்புறம் நாளை போட்டுக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சரை வந்து போட்டுக்கோங்க. போட்டு இது ஒரு பிரிண்ட் அவுட், அதாவது ஜெராக்ஸ் காப்பி வந்து எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஜெராக்ஸ் காப்பியோட உங்களோட ஒரு டாக்குமெண்டேஷனாக ஜெராக்ஸ் காப்பி வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக நீங்கள் அனுப்ப போகிறீங்க. ஓகேவா? ஸோ எந்த அட்ரஸ் நீங்கள் அனுப்பணும்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா உறுப்பினர், செயலர், இணை இயக்குனர், மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணி மற்றும் குடும்ப நல மாவட்ட நலவாழ்வு சங்கம், கடலூர் மாவட்டம் அப்படின்ற அந்த அட்ரஸ் தான் பார்த்திங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இதில் டோட்டலாக ரெண்டு ஜாப் வந்து சொல்லியிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், அப்புறம் வந்து ஓடி டெக்னீஷியன் சொல்கிற ரெண்டு ஜாப் வந்து சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 18,000 பார்த்தீங்கன்னா மாத சம்பளமாக தருவதாக சொல்லியிருக்காங்க. ஓடி டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் 15,000 மாத சம்பளமாக தருவதாக வந்து சொல்லியிருக்காங்க. பட் இதற்கு ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஏஜை பொறுத்த வரைக்கும் 35 அதிகமாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் 23 குறையாகவும் வந்து உங்களுக்கு வந்து இருக்கக்கூடாது. சேலரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 3,000 மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜாப்புக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது, மற்றபடி எல்லாமே வந்து காமனாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டை அந்த ஜாப்பிங் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்டில் கூட அனுப்பலாம், அப்படி இல்லைனா நீங்கள் மின்னஞ்சல் மூலமாக கூட அனுப்பலாம், இல்லை நீங்கள் விரைவு தபால் மூலமாக கூட அனுப்பலாம், அப்படி இல்லைனா நீங்கள் அந்த சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு நீங்கள் பக்கத்துலாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நேரில் கூட நீங்கள் கொண்டு போய் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினருமே பார்த்திங்கன்னா ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ரோ நான் அந்த மாவட்டம் கிடையாதுனால அப்ளை பண்ண முடியாதான்னு சொல்லி கேட்காதீங்க. ஸோ அனைத்து உறுப்பினரே பார்த்திங்கன்னா அந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஆனால் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பணிக்காலம் வந்து நீட்டிக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மற்ற இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் தற்காலிகமான ஒர்க் தான், பட் எத்தனை மாதங்கள் எத்தனை வருடங்கள் அப்படின்றத வந்து அவங்க டீட்டெயிலாக வந்து எதுவுமே வந்து அவங்க மென்ஷன் பண்ணலை. ஸோ இதில் இமெயில் ஐடி கூட இருக்க, ஸோ நீங்கள் அங்கே கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்திங்க அப்படின்னா 30/9/2022 சாயந்தரம் 5:45 பார்த்திங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக அந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஓகேவா? ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன் நண்பா. ஸோ ஒருத்தர் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணுங்கள். அண்ட் கவர்மெண்ட் அஃபிஷியலாக கொடுத்துருக்க சைட் இந்த சைட் தான், இந்த சைட்டோட லிங்கும் பார்த்திங்கன்னா கீழே அந்த இடத்துல கொடுத்துருப்பேன். ஸோ ஒருத்தர் உண்மையாக அப்படின்றத செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. 40 செகண்ட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணி மறக்காமல் டவுன்லோட் பண்ணி ஜாப்புக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.